அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? பெற்றோர்கள் நிறைய வந்திருக்கிறதுனால, அப்புறம் நம்ம ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால, ஐ தாட் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் தமிழ். ஓகேவா? ஆந்திர பிரதேச எல்லாம் போயிட்டாங்க. எனிபடி ஃப்ரம் அவுட் ஸ்டேட்? நோ, எல்லாம் தமிழ்நாடு தான். அதனால வந்து இன்னைக்கு நம்முடைய சீஃப் கெஸ்ட் வந்து திரு பத்ரிநாராயணன் ஐபிஎஸ் அவர்கள். தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னாங்க. ஃபெயிலியர் இஸ் நாட் அன் எண்ட், இட் இஸ் அ பென். வெற்றிக்கும் தோல்விக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக விளக்கினார். எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, வெற்றி உன்னை வெளி உலகிற்கு அடையாளம் காட்டுகிறது, தோல்விதான் உன்னை உனக்கு அடையாளம் காட்டுகிறது. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் 10 lakhs, அதுல இருந்து வரக்கூடிய 150 பேர்ல எவ்வளவு வருது பாருங்க. காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், நாலாவது நாளாக காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். பட் வந்து தேர் இஸ் எ சே, டோன்ட் டான்ஸ் ஃபார் ஜாய், டான்ஸ் அவுட் ஆஃப் ஜாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்தோஷத்துக்காக டான்ஸ் ஆடாது, சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடும். வெற்றி அடைவதற்காக விளையாடாது, விளையாடுறதுனால வெற்றி அடையணும், அது ஆட்டோமேட்டிக்காக வரணும். If you focus on the success, you have stress on your mind, right? If you focus on the goal, stress on your mind, but you can't do it. If you want to do it, you can't do it. So, what do you want to do? First, you have to win in your mind. You should think impossible is possible. Then you make it impossible possible. That's what I want to do. I don't know. That's why, சார் ஆல்ரெடி கம் டு அவர் ஸ்கூலுக்கு வந்திருக்கார் ஸ்போர்ட்ஸ் டேக்கு. இருந்தாலும் வந்து உடனே 5 மினிட்ஸ் ஏழியில் வந்துட்டார். ஏன்னா வந்து ரெகுலர் இதில் வந்து வரவே முடியாது, போலீஸுக்கு வந்து அவ்வளோ வேலை. ஏன் அப்படின்னா, கடல் அலை கோயில் இருந்தாலும் காவல்துறை கோயில் இல்லை. உண்மையாக பொய்யா? பாராட்டுங்க. நம்ம வந்து தூங்குறோம். ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்பவுமே நம்ம வந்து நன்றி சொல்லுவோம். ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம நிம்மதியாக தூங்குறோம்னா அதுக்கு அவங்க காரணம். இன்னொன்று மிலிட்ரி, ராணுவம், ஏர்ஃபோர்ஸ், அந்த டிஃபென்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றலாம். இதுக்கு எப்பவுமே வந்து நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். எதிர்காலத்துக்காக நம்ம உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள், நம்ம வழக்கமாக சொல்கிறோம், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்தாலுமே போலீஸ் கிட்ட தான் போவாங்க. அப்போ போலீஸ் அப்படிங்கிறது குருவுக்கெல்லாம் குரு, யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அங்கே தானே போக முடியும்.